ஹாய் சில குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சருக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன், ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு நிறைய லவ், நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்காக எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேர் என்னோடய பேர், என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. என்னோடய பேர் வந்து சுபஸ்ரீ. நான் படித்தது வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி. இப்போ ஒர்க் போகிறேன்னு கேட்டால் ஒர்க் போகல. நான் யூடியூப் தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்பப்போ. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, தங்கச்சி, அக்கா, தம்பி. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய டீட்டெயில்ஸ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சுதாராம் 96, அவங்க தான் ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் போட்டோடனே எனக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் யார்? உங்கள் ரோல் மாடல் யார்? பிடிச்ச யூடியூபர்ஸ்னு அப்படின்றது எனக்கு செப்பரேட்டாக சொல்லத்தில்லை. எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு திறமையை வச்சு அவங்கவங்களோட திறமையை வெளிக்காட்டுறாங்க. எனக்கு நிறைய கப்பிள்ஸோடது நிறையா பிடிக்கும். நான் மோஸ்ட்லி யாரோடது பார்ப்பேன், எல்லாமே ரேண்டமாக அப்படியே பார்த்துட்டே போவேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க தான் அப்படின்றது எனக்கு கரெக்டாக சொல்லத்தில. உங்களோட ரோல் மாடல் யார்? என்னோடய ரோல் மாடல் யார் அப்படின்னா நான் தான். ஏன் அப்படின்னா, என்னை வந்து நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒருத்தவங்களை பார்த்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து மைண்ட் செட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு என்ன பிடிக்குது, இப்போ நிறைய பேர் இருக்கிற இடத்துலையுமே என்னால் என்ன முடியும், என்னால் எல்லாத்தையும் எப்படியும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ என்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது, நிறைய கெட்ட குணமும் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல நான் எனக்கே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுனால நான் தான் எனக்கு ரோல் மாடல். நான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாலும் எனக்குள்ளே நான் பேசிப்பேன். ஸோ இவங்க தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஸ்ருதிகா, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். எங்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்னோடய ஸ்மைல். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மற்றவங்களை கேர் பண்ணிக்கிற விதம் எனக்கு பொறாமையாக இருக்கும். என்னையை வந்து நான் கேர் பண்ணிக்கிற மாதிரி என்னை யாராச்சும் கேர் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பொறாமப்படுவேன். நான் அந்த அளவுக்கு ரொம்ப கேர் பண்ணிப்பேன். ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய எப்படி கேர் பண்ணிப்பாங்களோ அதை விட எக்ஸ்ட்ரீமாக நான் கேர் பண்ணிப்பேன். எனக்கு வந்துட்டு என்னை அப்படி யாராச்சும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் யாராச்சும் என்னை கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரிங், ஒரு லவ் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அப்பா அம்மாலாம் இருக்காங்க, ஆனால் எப்பமாச்சும் ஒரு டைம் தான் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அப்போ வந்து நான் எமோஷ்னல் ஆகிடுவேன். நான் ரொம்ப ரொம்ப எமோஷ்னல். ஸோ எங்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அதுதான். நான் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பேன். என் கூட இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நான் பழகின எல்லாருமே என்னை அம்மா ஒரு மதர் இந்த இதில் தான் பார்ப்பாங்களே தவிர தப்பான விதத்தில் பார்த்தது கிடையாது நான் நினைக்கிறேன். பட் அவங்கவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுல எங்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னோடய கேரிங்கு. பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் ரொம்ப அன்பு கொடுக்குறேன். அது எனக்கு பிடிச்சதும் கூட பிடிக்காததும் கூட. ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே ரொம்ப ரொம்ப ஓவராக கேர் பண்ணும்போது மதிக்க மாட்டாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய ஹர்ட் நடக்குது. இப்போது அது நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க என்னை வந்து போய் தொலை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு போகிறதுக்கு மனசு வராது. அவங்களுக்கு கேர் பண்ணிக்கணுமே, சப்போஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஓடிட்டே இருக்கும். நான் எனக்குள்ளேயே சொல்லிப்பேன், வேண்டாம் விட்டுரு, அவங்களே வேண்டான்றாங்களே, நீயே போகிற பக்கத்துலே அப்படின்னாலும் எனக்கு வந்து அது அவங்கள விட்டு வர்றதுக்கு மனசில். இது வந்துட்டு என் கூட இருக்கவங்கன்ட்டு யாராக இருந்தாலுமே, ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண மாட்டேன். அப்படியே அமைதி ரொம்ப சைலண்ட் ஆயிடுவேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப கேர் பண்ணுறனோ, ரொம்ப பேசுகிறனோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரொம்ப நான் போய் 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 வழிய 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 பேசுவேன். ஒரு பாயிண்டில் எனக்கு சி அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இதுதான் தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், சைலண்ட்டாக அப்படியே அமைதியாகிடுவேன். இது என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், பிடிச்ச ஒரு விஷயமும் கூட அமைதியாகிடுவேன் நான். எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஹர்ட் ஆகி அது மறுபடியும் நம்ம ஹர்ட் ஆகி அவங்கள நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்துட்டு
ஐயோ அவங்கள நான் ஹர்ட் பண்ணிட்டனும் அப்படின்னு நினச்சி நான் புலம்புவேன். என்னோடய கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளோ? நான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்கம் வந்ததுக்கப்புறமே நான் உங்ககிட்ட போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு போன மாதம் இப்போ ரீசெண்ட் டைமில் 10 ரூபா தான் வந்துச்சு, 10,000 ரூபா வந்துச்சு. அதுக்கு முன்னத்த மாதம்லாம் எனக்கு வரல. ஏன் அப்படின்றது எனக்கு ரீசன் தெரியல. ஸோ முன்னத்த மாதம் எனக்கு வரல, இந்த மாதம் வந்து 10 ரூபா வந்துச்சு. இப்போ வரப்போகிற மாதம் எவ்வளோ வருது அப்படின்றது எனக்கு தெரியல, வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், உங்களோட மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ மேரேஜ் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மேரேஜ் அப்படின்னாலே பயம். ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நிறைய என்னை நேசிக்கிற மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது, அது ஏன் அப்படின்றது தெரியல. நம்மளை முழுசாக ஏற்றுக்கணும் அந்த மாதிரி எனக்கு நிறைய பயம் இருக்குது. பட் எப்போ மேரேஜ் அப்படின்றது எனக்கு தெரியல. மேரேஜ் ஆகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். பட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எதுவும் இல்லை, என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒன்று, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இப்படி இப்படி இருக்கணும், அவன் அப்படி இருக்கணும், என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. என்கிட்ட அன்பாக பேசணும், என்னை புரிஞ்சுக்கணும். நான் அவங்கள நிறைய புரிஞ்சுப்பேன், நிறைய லவ் கொடுப்பேன். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க, நான் இப்போது எல்லாத்துக்கும் லவ் கொடுக்கும்போது அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைப்பாருன்னு கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கேன். கரெக்டாக எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி பார்த்து அமைச்சு வைப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பட் பயம் இருக்குது, கமிட்டாக மேரேஜில் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்குது. பார்ப்போம் என்ன அப்படின்றது. ஓகேவா? ஏன் இப்போல்லாம் சரியாக வீடியோ போடுறதில்ல, அப்படின்றதுக்கு ரீசன் ஒன்று, ஃபோன். நான் ஒவ்வொரு மந்த்தும் ஃபோன் எடுக்கணும்னு நினைப்பேன். பட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வரும்போது நான் அப்பாட்ட எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா வீட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கோம், அதனால் எனக்கு அமௌண்ட் வரும்போது அப்பாக்கிட்ட எடுத்து கொடுத்துருவேன். நான் ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி தான் இந்த மாதம் செலவழித்தேன். அப்பாட்ட எடுத்து கொடுத்துருவேன். அப்பாவுக்கு நிறையா விஷயம் இருக்குது, தேவையான விஷயம், அது எங்களுக்கு தான் பண்ணுறாரு, அதனால் எடுத்து கொடுத்துருவேன். ஒவ்வொரு டைமும் நான் ஃபோன் வாங்கணும்னு நினைப்பேன். பட் ஒவ்வொரு டைமும் என்னால் வாங்க முடியாது. சரி அடுத்த மாதம் வந்து அமௌண்ட் வந்துச்சுன்னா அப்போ வாங்கலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அதனால் ஃபோன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபோனையும் தாண்டி எனக்கு வீட்லேயே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு எங்கள் பாப்பாங்க வேறு இருக்காங்களா, என்னால் வீடியோவே எடுக்க முடியாது. பாப்பா ஃபோன் பார்த்துட்டா அப்படின்னா ஃபோன் வந்து நம்ம கையில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பாப்பாவாக தான் கொடுக்கலன்னா அதுக்கு வேறு அழுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஈவினிங் டைமில் எடுக்கலான்னு பார்த்தா, ஈவினிங் இப்போது மொட்டை மாடிக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிடுது, அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்க முடியறதில்ல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக எடுத்து எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஓகேவா? மானிட்டைசேஷன் எப்போ அப்ரூவல் ஆயிடுச்சு, அப்ரூவல் ஆச்சு. நான் வந்து ஜூலை 8 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜூலை 8, 2021 ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து ஏப்ரல் மாதம் மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு. அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஒரு ரெண்டு மாதம் ப்ராசஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கம் வந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னா மே 25 இன்கம் வந்துச்சு. நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்தபோது. என்னோடய க்ரஷ் யார், நான் யாராச்சும் லவ் பண்ணுறேன்னா அப்படின்றது என்னோட நான் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப நடிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. பட் எனக்கு வந்துட்டு அண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? எனக்கு எல்லா அண்ணாங்களும் ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு அண்ணானா அவங்க தான் எனக்கு எல்லாமே. என் தம்பி இருக்கான், பட் எல்லாத்தையும் மாதிரியுமே அவனும் இருக்கான். நம்ம ஒரு லவ் ஏதாச்சும் ஒரு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். பட் நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனால் எனக்கு இவனை இப்போ எங்கேயோ வந்து எங்கேயோ போயிட்டேன். எனக்கு வந்துட்டு க்ரஷ் லவ் அப்படின்னா முருகர் தான். ஏன்னா நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே வீட்டிலேன்ட்டு இல்லை, யார்ட்டையுமே நான் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஆரம்பத்துலேருந்து அப்படி தான், ஏன்னா நான் தனியாக இருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி
நான் அப்போல்லாம் நான் டவுன் ஆகும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு மூலியமாக வந்துட்டு முருகர் வந்துட்டு எனக்கு சைகை காமிச்சிடுவோம், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே அவர் தான். அதை தாண்டி ஃபேமிலி. ஸோ இதுதான் என்னோடய லவ் ஸ்டோரி. ஓகேவா? மோகனா மோகனா அப்படின்றவங்க உங்களோட ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பட் வந்து யாரும் இன்னும் எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை, பட் நீ பண்ணுற நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக எல்லாரையும் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு என்னோடய வெயிட் எல்லோரும் கேட்குறது இது ஒன்று தான். என்னோடய வெயிட் வந்துட்டு அதே தான் நான் அன்றைக்கி லைவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, 132. அதே தான் இருக்குது. 132, 130, இந்த ரெண்டு இதை மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு எல்லோரும் கேட்குறீங்க. நான் என்ன அனலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி, ஏன் எனக்கு எழுந்து வெயிட் லாஸ் ஆக மாட்டேக்கு, நான் எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறேன், எல்லா என்னால் முடிஞ்ச வரைக்கும் டயட் மெயின்டைன் பண்ணுறேன், ஏன் குறைய மாட்டேக்கு அப்படின்னா, எனக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், ஏதோ ஒன்று டிப்ரெஷன்லேயே இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு விஷயம் முடிச்சுட்டேன், ஓகே இதுக்கப்புறம் அடுத்து ஹாப்பியாக இருக்கலாம்னு பார்த்தா மறுபடியும் ஒரு விஷயம் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டிப்ரெஷாக இருக்கேன் போல், ரொம்ப அப்படியே நான் ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லை, பீரியட்ஸ் நான் இப்போ நான் ஜிம்முக்கு போகிறதுக்கான பெனிஃபிட் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்னோடய பாடி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. அங்கே ஜிம்லேயே சொல்லுவாங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இன்னொன்று இன்னொன்று பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆயிடுது. இதெல்லாம் 4 மந்த்துக்கு ஒன்ஸு இல்லை 5 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் ஆச்சு. இப்போ நான் ஜிம்முக்கு போகிற ஒரு 3-4 மாதமாக கரெக்டாக அந்தந்த தேதியில் ஆயிடுது. ஸோ இது பெரிய ரிசல்ட் எனக்கு. இப்போதைக்கு என் பாடியில் எந்த பிரச்சனையும் இல்லை, என் மனசில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க போல். ஸோ அது எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன், பட் என்னால் முடியலை. என்னோடய வெயிட் குறையாததுக்கு ரீசன் இதுவாக கூட இருக்கலாம். என் டாக்டரே அதான் சொன்னாங்க, நீ எதுக்குமா டென்ஷன் ஆகிற, எதுக்கு என்னத்தையும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு. பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் என்னோடய எனக்கு ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என் பாடியில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்போ இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட்டு. ஸோ அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணாத போது நம்ம கஷ்டம் வந்தால் யார்கிட்ட போய் சொல்கிறதுக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ என்னையே நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து ஓகே நீ பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். மற்றவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம். நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி வெயிட் ஏறிச்சு? நான் நார்மலாக தான் இருந்தேன். இந்த நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் தான் நான் அப்படியே திடீர்னு எனக்கு டக்கு 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 டக்குன்னு வெயிட் ஏறிச்சு. அதை நான் வந்து மைண்ட் பண்ணிக்கல. ஏன்னா நான் எப்பவும் போல் ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். நான் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்தில் நான் தனியாக தெரிவேன். ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். எனக்கு வெயிட் இருக்குன்னு வெயிட் இருக்கிறவங்க இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டேன். நான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஏன் நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வெயிட் வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றது என்னோடய மோட்டிவ் இல்லை. நீங்கள் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் எனக்கு வந்துட்டு என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அலைன்ஸ் பார்க்கணும், நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணு. இப்போவே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஒருவேளை எனக்கு இந்த ப்ரெஷரே தாங்க முடியல போல், இங்கேயும் ப்ரெஷர். நீங்கள் நான் வேறு யூடியூப்பில் வேறு போடுறேன்னா, இங்கேருந்தும் வெயிட் என்ன குறையில நீ இங்கேயும் வீட்லேயும் சீக்கிரமாக குறை அப்படின்னு அந்த அதே மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குதா, அது வேறு ஒரு பக்கம் ப்ரெஷர் ஆகுது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். அது எப்படி கொண்டு போகுது அப்படின்றது தெரியல, பட் என்னோடய பாடியில் சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பார்க்குறவங்களுக்கு என்ன
கரெக்டாக தெரியுதா அப்படின்றது தெரியல. ஜிம்மில் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு வந்ததை விட இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது, வெயிட்டெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகேவா, நெகட்டிவ் கமெண்ட் ஃபேஸ் பண்ணீங்களா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, யார் ஹெல்ப் பண்ணால் என்ன ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்றது என்னோடய லைஃப்பில் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பட் ஆனால் ஹர்ட் இஸ் ஹர்ட் தான், கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களுக்காச்சும் யாராச்சும் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு அப்படி யாரும் கிடையாது, இருக்காங்க. பட் நான் யார்கிட்டையும் அவ்வளோவா ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நம்ம ஷேர் பண்ண நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், நான் நிறைய பேத்துக்கு லிசனராக இருந்திருக்கேன், பட் எனக்கு லிசனராக யாருமே இல்லை இப்போ வரைக்குமே. நான் சொன்னாலுமே ஒரு சரி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பார்ப்பாங்க, அதனால் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். இது நாள் வரைக்குமே நான் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துமே என் ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா, இல்லை ஏதாச்சுனா என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. எல்லாம் நினைக்கலாம் நாங்கள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்ல, உங்கள் வீடியோ பார்க்குறோம்ல, வீடியோ பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அதையும் தாண்டி என்னோடய மனசில் ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் இருக்கும்ல. சரி நம் இப்போ எனக்கு நிறைய டைம் அழுக தோணும், ஏன்னா நான் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ என்னோடய ஃபோன்லேயே காண்டாக்ட் அதிகமாக இருக்கனால நான் இப்போது ரீசெண்ட் டைம்லலாம் யாருக்கிட்டேயுமே நான் காண்டாக்ட் பேசுகிறதில்ல. ஜிம்மு போகிறேன், ஜிம்மில் ஜாலியாக இருப்பேன், நான் ஜிம்முக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், அங்கே இருக்கிற கலகலகலன்னு வச்சுக்கணும், நான் இருக்கிற இடத்த ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பேனே தவிர என்ன யாரும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன 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 வருத்தம். எல்லாத்துக்கூடயும் எமோஷனல் இருக்கும், எல்லாத்துக்கூடயும் சொல்ல முடியாத வழிகள் அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி நம்மளை ஒருத்தராச்சும் புரிஞ்சுக்கணும்ல, அந்த ஒரு ஏக்கம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் எதுக்கு இதுக்கு வந்தேன்னு தெரியல. ஸோ பேட் கமெண்ட் அது வந்துட்டு நான் அழுவேன். பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா எதுக்கு இப்படி யோசிக்கிறாங்கன்னு அழுவேன். கொஞ்சம் நேரத்தில் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஓடு ஓடு போ போ இதெல்லாம் உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னங்கக்கா? என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சுபஸ்ரீ கீப் ஸ்மைல். நான் வேணால் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன், ரிப்ளை பண்ணாட்டி தப்பாக எடுத்துக்காதீங்க. வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து நான் எனக்குள்ளே கேட்டுப்பீங்க அப்படின்னு நான் வந்து 100% வந்து அன்பு கொடுக்குறேன். அது 100%க்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறேன். பட் எனக்கு ரிட்டர்ன் வந்து அன்பு வராட்டியும் பரவாயில்ல, பட் என்னோடய அன்பை வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது இல்லை. ஸோ இது நான் வந்துட்டு எங்கள் வீட்டிலன்ட்டு இல்லை, நான் யாருக்கெல்லாம் அன்பு கொடுக்குறனோ, யாரெல்லாம் நேசிக்கிறனோ அவங்க எல்லாருமே எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குதுன்னுமோ தப்பான விஷயமாக தான் இருக்கே தவிர, நான் 100% கொடுக்குறேன், நீ 1% அன்பு கொடுக்கலாம்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. இவங்க நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க, நம்ம ஏன் இவ்வளோ அன்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு டைம் யோசிக்க தோணும். அதுக்கப்புறம் சரி இவங்களோட கேரக்டர் அது தான், நம்ம என்னோடய கேரக்டர் அது தான், என்னால் மாற்றிக்க முடியாது, நான் அப்படி தானா, என்னை எவ்வளோ தான் என்ன ஹர்ட் பண்ணாலுமே நான் அன்பு மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ இது எனக்கு கஷ்டமாக தெரியல, இருந்தாலும் என்னோடய எனக்கு டென்ஷன் ஆகும், நான் எதுக்கு இப்படி இருக்கேன், ஏன் எனக்கு என் கூட இருக்கவங்களும் இப்படி இருக்காங்க, நான் கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் வேண்டுவேன், எனக்கு வர ஹஸ்பண்டாச்சா என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன். ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைமில் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், நானே எனக்குள்ளே பேசிப்பேன். நான் வந்து அடுத்தவங்கக்கிட்ட போய் பேச மாட்டேன், ஏன்னா எனக்குள்ளே நான் நிறைய பேசிப்பேன். இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னா இந்த புக்கு தான் என்னோடய ஃப்ரெண்டு. இப்போ நான் சமைக்கிறேன்னா சமையல் தான் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், ஏ இப்படி வதக்கு, ஏ இப்படி வதங்கு, டக்கு டக்குன்னு வதங்க, ஏன் இப்படி பண்ணுறேன், இப்போ நான் இதை படிக்கும்போது ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா ஏ நீ கொஞ்சம் கம்மனிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பொருட்கள் கூட நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அது கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்குள்ளே நான் நிறையா பேசிக்கிறனாலேயே இன்னமும் அடுத்தவங்கக்கிட்ட நான் என்னோடய விஷயத்தை ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ இதுவாக கூட இருக்கலாம். ஓகேவா, நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அம்மாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா,
எங்கள் அப்பா அம்மா கேரக்டர் தான் எனக்கு வந்திருக்கோ அப்படின்னு. எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது, யாரையும் நாங்கள் வந்துட்டு கஷ்டப்படுத்த மாட்டோம். யாருக்காச்சும் ஒன்றுனா ஃபஸ்ட்டாலாம் நிற்கிறது நாங்களாக தான் இருப்போம். எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு யார் தான் கஷ்டம் வந்தாலும், எங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டாலாக போய் எங்கள் அப்பா அம்மா தான் நிற்பாங்க, அது யாராக இருந்தாலும். ஸோ அவங்களோட கேரக்டர் தான் எனக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷ்னல், யாருக்காச்சும் ஒன்றுனா தாங்க மாட்டாங்க, ரொம்ப எமோஷ்னல் பட் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் தான் எனக்கு அப்படியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதை வந்துட்டு வேர்ல்டு எப்படி கொண்டு போகுது அப்படின்றது தெரியல. ஸோ எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பிடிச்சது எங்கள் அப்பா அம்மாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற விதம், கோபம் வரும் எல்லாத்துக்குமே, மனுஷனாக இருந்தால் கோபம் வரதான் செய்யும். பட் யாருக்காச்சும் ஒன்று அப்படின்னா ஃபஸ்ட்டாலாம் நிற்பாங்க, எங்களை நல்லா பார்த்துப்பாங்க, ப்ரொடெக்டிவாக எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் எல்லாமே பார்த்து செய்வாங்க. ஸோ எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தான். ஸோ எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி. ஏன் வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஜிம்மில் டான்ஸ், இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஜிம்மில் டான்ஸ் ஆடுறீங்களே, அதுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் ஆகுமா அப்படின்னு. காப்பிரைட் கிளைம் ஆச்சு, ஆகுது. அதனால தான் நான் வந்து ஜிம்மில் ஆடுற டான்ஸ் போட்டது கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் டான்ஸ் போடுறேன் பார்த்தீங்களா, இது வந்து நான் காசுக்காக நான் போடல, இன்னும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது டான்ஸ், அதனால தான் நான் போடுறேன். இப்போ வந்து நான் இப்போ வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, டான்ஸ் வீடியோ, அதெல்லாம் யூடியூப்பில் இருக்கிற சாங்ஸ், அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகாது, ரெவென்யூவும் வராது. ஸோ நிறைய ரீச் ஆகுது அப்படின்னா அந்த இதுக்கு வந்துட்டு அது மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆகலை, எனக்கு ரெவென்யூவும் அதுலேருந்து வர்றது கிடையாது. நான் என்னோடய எனக்கு பிடிச்சனால நான் டான்ஸ் போடுறேன். இது நான் சம்பாதிக்கிறதுக்காண்டி உடனே ஏதோ போகணுன்றதுக்காண்டி போடுறீங்க அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. இல்லை, எனக்கு டான்ஸ் பிடிக்கும், எனக்கு என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் பிடிக்கும், என்னை நான் அவ்வளோ லோ பண்ண, எனக்கு சின்ன சின்ன விஷயமும் எங்கிட்ட அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன், அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். காப்பிரைட் கிளைம் ஆகும், கிளைம் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவெலாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஜிம்மில் ஆடுற டான்ஸோ இல்லை எதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. ஸோ காப்பிரைட் கிளைம் ஆகுது. ஸோ நீங்களும் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களை மட்டும் நம்ம இங்கே கேட்டிருக்காங்க. அக்கா இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னங்கக்கா சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களை நம்புங்க, யாரையுமே நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃபஸ்ட்டு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா நான் இருக்க கமான் அப்படிமாங்க. ஓடினதுக்கப்புறம் நம்ம ஓடிடுவோம், பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஓகேவா? உங்களை நீங்கள் நேசிங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்ன நம்பி ஸ்டார்ட் பண்ணாதான் இப்போ நான் உங்கள் முன்னாடி, எனக்கு இவ்வளோ லவ், இவ்வளோ பேர் என்ன பார்க்குறீங்க, இவ்வளோ எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இதை வந்து வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் நிறைய டைம் டவுன் ஆகும்போது, எனக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கடவுள் முருகர் அப்படின்னு யாராச்சும் மூலமா ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் வரும்போது நான் வந்துட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும், எந்த ஒரு விஷயமே ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை இப்போ ஒரு இதுக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து பண்ண அது வந்து, இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ண உங்களுக்கே பழகிரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீ இப்படி பண்ணணும்னு நினச்சி போனேன்னா அங்கே இருக்கிற சரௌண்டிங் வந்து உன்னை வேறு வேறு மாதிரியெல்லாம் தாட் கொண்டு போகும். ஸோ உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும், நீங்களும் சாதிப்பீங்க கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் உங்களை நம்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் அடி வாங்கியிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் அடி வாங்கியிருக்கேன். நான் சொல்கிறேன், அது ஒரு கதையே இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வெளியே வேதை விளாண்டுருப்போம், அடி அடின்னு அடிப்பாங்க போட்டு. எங்கள் அக்கா, என் தம்பி, தங்கச்சி மூணு பேருமே எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு அமைதியாக வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் அங்கே எங்கேயும் சுற்றிட்டுருப்பேன். அடிப்பார், அடித்தாலும் எனக்கு ரத்தமெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து நைட்டு ஃபீல் பண்ணிட்டு பாரு, எதுக்கடா அடித்தோம் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போவும் அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, வெயிட் வந்துட்டு நூறுக்கிட்ட வரும்போதே நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு.
நான் வெயிட்டாக இருக்கேனே எனக்கு தெரியாது, ஏன்னா நான் எல்லாத்தோடையுமே ஆக்டிவாக இருப்பேன், இது எல்லா விஷயத்துலையுமே ஆக்டிவாக இருப்பேன். பட் எனக்கு வந்து அது ரீசனாக தெரியல. நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, அது வேறு விஷயம். எங்கேயும் கூப்பிட்டு போனது கிடையாது என்ன ஃபேமிலியோட. ஸோ அப்போ வந்து எனக்கு அது தெரியல. இப்போ நான் வந்துட்டு நிறைய பேர்த்த பார்க்குறேன், நிறைய பேர்த்திட்ட பேசுகிறேங்கும் போது அவங்களே என்னை தப்பாக நினைக்கல, பின்னாடி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் 1008 விஷயம். பட் என் முன்னாடி யாரும் அப்படி தப்பாக பேசி நான் கேட்டது கிடையாது. ஏன் நான் வந்து இப்போ இவ்வளோ இதாக இருக்கேன் அப்படின்னா, வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறேன் அப்படின்றாங்க. எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன இது, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிருமோன்னு அவ்வளோ அவராக பயப்படுறாரு. நான் இருக்கும்போதே உனக்கு மேரேஜ் கல்யாணம் பண்ணிடுறேன் பாப்பா, நீ வெயிட் குற அப்படின்றாரு. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். அது வந்து எப்படி என்ன அப்படின்றது தெரில. பட் எனக்கானவங்க எனக்கு மேரேஜ் அப்படின்னாலே கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ இதனால தான் நான் வந்து அது அவ்வளோவா நான் மைண்ட் பண்ணிக்கல. கூட இருக்கவங்களும் கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கிண்டல் கேட்டு கேட்டு அதை பழகிடுச்சு எனக்கு. ஸோ அது வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியல. இப்போவும் எனக்கு நான் நல்லா ஆக்டிவாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா தான் இருக்கேன். பட் பார்க்குறவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்ல சொல்ல நம்ம மைண்டு கொஞ்சம், நம்ம எவ்வளோதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துல நம்மளை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான ரீசன். நான் வந்து நிறைய பேர்த்தோட பேர் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன், தெரியுதா? நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சைடில் போடுறேன், ஏன்னா எல்லா பேருமே படிக்க முடியாது, எல்லா கமெண்ட்டுக்குமே எல்லா கமெண்ட்டையும் படிக்க முடியாதுல. நான் எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அதை தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க பேர் சொல்லலைன்னு ஒவ்வொருத்தவங்க வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நான் வந்து இங்கே பேர் எழுதி வச்சுருக்கேன். அவங்க பேரெல்லாம் நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நான் சைடில் போடுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்திருக்கும், ஏன் அப்படின்னா எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு ஏக்கத்துக்காக தான் இருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்கும். பட் அது நடக்கிறது கிடையாது. ஸோ இருக்கிற லைஃப்பை முடிஞ்ச வரைக்கும் கடந்து போக தான் பார்க்கணுமே தவிர அதுலேயும் ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் எனக்குள்ளேயே ஒரு வழி இருக்கும். எனக்கு என் கூட இருக்கவங்க ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி இவளே எல்லாமே பார்த்துப்பா, அவளோட விஷயத்தை அவளே பார்த்துப்பா, என்னோடய விஷயத்த நான் பார்த்துப்பேன் இல்லைங்களை. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருக்கேன், நீ இப்படி தான் நடந்துக்கிற, நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சிக்கிட்டேன், எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்தினாலும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் நானும் மனுஷி தான், எனக்கும் ஏக்கம் இருக்கும், எனக்கும் கஷ்டம் வரும், எனக்கும் எமோஷ்னல் இருக்கும் தானே. அதெல்லாம் நான் சொல்லி சொல்லி புரிய வச்ச ஒரு பாயிண்ட்டில் சி போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனி இப்போலாம் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் யார்கிட்டையும் பேசுறதுக்கு சைலண்ட்டாக இருக்கேன், ரொம்ப அமைதியாகிட்டேன். இப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனோ அது அப்படியே டோட்டலாக கம்மியாயிடுச்சு. இப்போ ரொம்ப நானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான். நம்ம வந்து மாறுறோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி நம்மளை ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படி தான் நம்மளோட மாற்றம் வந்து அமையும். ஸோ நான் இதனால் அவங்க கேட்டிருக்காங்க, நான் அவங்கக்கிட்டேயே சொல்லியிருக்கேன். பட் அது அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது, இல்லை ஓகே அது அவங்க தான் அப்படின்னு. எனக்கு இப்போவும் அவங்க மேலே கோபம் கிடையாது. இப்போவும் அவங்க வந்து பேசினாங்க அப்படின்னா நான் எப்போவும் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருப்பேன். ஸோ அதுதான் நான் அப்படின்ற மாதிரி இருக்கோம். நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ரொம்பலாம் வெறுக்கவே மாட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் தான் எனக்கு வந்து ரொம்ப நான் போய் வாண்டடாக போய் பேசி வாங்கி கட்டிக்கிட்டு வர்றதான் என்னோடய வேலையாக இருக்கும். ஆனால் ஒரு டைம் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நான் டோட்டலாக சைலண்ட் ஆயிடுவேன், எக்ஸ்பிளைன் கூட பண்ண மாட்டேன், டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டு அமைதியாக அப்படியே தியான நிலைக்கு போயிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டோரி. உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசியிருப்பேன், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, பாய்.